பெண்டிரும் பிரம்ம வித்தையும். இப்படி சொன்னதிலிருந்து அவரோ அவருக்கும் முந்தைய அந்த பூர்வ ரிஷிகளோ ஸ்திரீகளையும் பிரம்ம வித்யா குருக்களாக கொள்ளலாம் என்று அபிப்பிராயப்பட்டதாக தப்பர்த்தம் செய்து கொண்டு விடக்கூடாது. இந்த இடத்தில் மூலத்திலும் சரி பாஷ்யத்திலும் சரி ஆத்ம சாஸ்திர உபதேசம் பற்றி எதுவும் இல்லை. இங்கே சொல்லப்பட்ட ரிஷிகள் இந்தந்த அம்மாமார்களின் பிள்ளைகள் என்று மட்டுமே இருக்கிறதே தவிர அவர்களிடமிருந்து இவர்கள் எந்த வித்தியிலும் உபதேசம் பெற்றதாக இங்கேயும் இல்லை, உள்ளே எங்கேயும் இல்லை. பாஷ்யத்திலும் புத்திரன் குணவானாவதை பற்றித்தான் இருக்கிறதே தவிர வித்யாவானாக ஞானவானாக இருப்பதை பற்றி இல்லை. உபனிஷத் காலத்தில் அத்தியாத்ம சாஸ்திர விஷயங்களில் ஆழமாக தெரிந்து கொண்ட ஸ்திரீகள் வித்வத் சிம்ஹங்களாக இருக்கப்பட்ட ஆடவ ரிஷிகளிடமும் பெரிதாக வாதம் சம்வாதம் சம்பாஷணை செய்திருப்பதாக அந்த உபனிஷத்துக்களில் இருந்தே நிஸ்சந்தேகமாக சந்தேகத்திற்கு இடமின்றி தெரிவதும் வாஸ்தவம். என்றாலும் அந்த ஸ்திரீகளிடமிருந்து யாரும் உபதேச கிரமத்தில் வித்யா ஸ்வீகரணம் கல்வி கற்றல் செய்ததாக ஒரு இடத்திலேயும் காணோம். அதே மாதிரி யாக்ஞவல்கர் ஒருத்தர் தம் பத்னியை பக்கத்தில் உட்கார்த்தி வைத்து கொண்டு ஆத்ம விஷயங்களை சொல்வதாக இருக்கிற ஒரு இடம் தவிர ஸ்திரீகள் குருமார்களிடம் உபதேசம் பெற்றதாகவும் விவரம் எதுவும் இல்லை. பேச்சுவாக்கிலும் சூழ்நிலை பழக்க விசேஷத்தாலும் சூழ்நிலை என்கிற போது வித்வத் சிரேஷ்டர்களாகவும் ஞானிகளாகவும் அப்போது இருந்து கொண்டிருந்தவர்களின் சாநித்திய விசேஷத்தை ரேடியேஷனை குறிப்பாக சொல்ல வேண்டும். அந்த விசேஷத்தாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக அவர்களுக்காகவே உள்ளுக்குள்ளே ஏற்பட்ட ஆத்தியாத்மிக அபிலாஷையினாலும் சில ஸ்திரீகளும் பிரம்மவாதினிகளாக ஆனதாகத்தான் தோன்றுகிறதே தவிர சம்பிரதாய கிரமத்தில் அவர்கள் சிஷ்யர்களாகவோ சிஷ்யைகளாகவோ குருமார்களாகவே இருந்து கற்றுக்கொண்டதாகவோ கற்றுக் கொடுத்ததாகவோ அழுத்தமாக எவிடன்ஸ் இல்லை. இந்த விஷயமாக ரொம்பவும் அதிகபட்சமாக தெரிவது வேதோபனிஷதங்கள் முதலாக லோகத்தில் பிரச்சாரத்துக்கு வந்த பூர்வ யுகத்திலும் தொடர்ந்து வந்து கலிக்கு முற்பட்ட யுகங்களிலும் சில மந்திரங்கள் சில உபாசனைகள் சில வித்தியைகள் ஆகியவற்றை அகத்து பெரியவர்களே பெண் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து வந்திருக்கிறார்கள் என்கிற அளவுக்கு தான் அநேகமாக உபனிஷத் மாதிரியும் பிற்கால தர்சனங்கள் மாதிரியும் பிலாசபிக்கலாக இல்லாத ஆராதனா முறைகளையும் ஆர்ட்ஸ் என்கிற கலைகளையும் லௌகிக ஞானத்தை தரும் சில வித்தியைகளையும் தான் ஸ்திரீ பிரஜைகளுக்கு கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. அபூர்வமாகத்தான் வேத மந்திரங்கள் சிலதும் பெண்டுகளுக்கு ஒரு சில சமூகங்களில் கற்றுக் கொடுத்திருப்பார்கள் போல தெரிகிறது. ரொம்பவும் தீக்ஷ்ண புத்தியோடு பிலாசபிக்கலாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு ஸ்திரீ பிரஜை ஆசைப்படும் போது பிலாசபியும் கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும் என்றும் ஊகிக்க முடிகிறது. ஆனாலும் எல்லா புருஷ பிரஜைகளுக்கும் கம்பல்சரியாகவே உபனிஷத் தர்சனங்கள் ஆகியவற்றை சொல்லிக் கொடுத்த மாதிரி இல்லாமல் எக்ஸெப்ஷனல் என்று சொல்லும்படியாக சின்ன வயசிலேயே நல்ல புத்தி பிரகாசத்துடன் இருந்த பெண்களுக்கு மட்டுமே இப்படி வேதாந்தமும் இதர தத்வார்த்த சப்ஜெக்டுகளும் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் என்றுதான் தெரிகிறது. ஒரு ரிஷியிடம் ஆச்சாரியரிடம் குருகுலவாசம் என்று படித்திருக்கிற பசங்கள் பற்றி வேதத்திலிருந்து ஆரம்பித்து பிற்கால இலக்கியங்கள் வரை பலவற்றில் நிறைய வருகின்றன. அவற்றை பார்க்கிற போது நூற்றுக்கு ஒரு எக்ஸாம்பிளாகத்தான் அகத்து பெரியவர்களிடமிருந்து மட்டும் என்று இல்லாமல் குருகுலம் வைத்து நடத்திய ஆச்சாரியனிடமும் பெண்கள் படித்த மாதிரி தெரிகிறது. அந்த நூற்றுக்கொரு குருகுலத்திலும் புருஷ பிள்ளைகளாக 100 வித்யார்த்திகள் படித்தார்கள் என்றால் பெண் வித்யார்த்திகளாக 2 தான் இருந்திருப்பார்கள் என்றும் ஊகிக்க முடிகிறது. முன்னே சொன்ன பிருஹதாரண்யக உபனிஷத்திலேயே மாத்ருபூர்வமாக தாய் வழியில் வம்சம் சொன்ன அந்த பாகத்துக்கு கொஞ்சம் முந்தி இப்படி இப்படியான குணமுள்ள பிரஜை பிறப்பதற்கு பிதா இன்னின்ன அனுஷ்டானம் பண்ணணும் என்று சொல்கிற இடத்தில் பண்டிதையாக ஆகக்கூடிய ஸ்திரீ பிரஜை
பெண் குழந்தை பிறக்க வேண்டுமானால் இன்ன விதியை கடைபிடிக்க வேண்டும் என்று இருக்கிறது. இதிலிருந்து ஆதி காலத்தில் ஸ்வயமாகவே நல்ல புத்திசாலினியாக பிறந்து தத்துவ சாஸ்திரங்களும் தெரிந்து கொண்டு பண்டிதைகளான பெண்கள் இருந்தது மட்டுமில்லாமல், அப்படி ஒரு பெண் பிரஜை தனக்கு உண்டாகணும் என்று ஆசைப்பட்ட பிதாமார்கள் இருந்ததாகவும் தெரிகிறது. ஆனாலும் இங்கே கூட ஆச்சாரியால் நமக்கான கலிகால தர்மத்தை மனசில் வைத்து கொண்டே பாஷ்யம் பண்ணியிருக்கிறார். அப்படி பண்ணும்போது பண்டிதை என்பது பிரம்ம வித்யா சாஸ்திரத்தில் பாண்டித்யம் பெறுவதை குறிக்காது என்று அபிப்பிராயப்பட்டு, அதற்கு காரணமாக ஏனென்றால் ஸ்திரீகளுக்கு வேதத்தில் அதிகாரம் இல்லாததால், வேதம் கற்க உரிமை இல்லாததால் என்கிறார். பின்னே பண்டிதை என்று ஏன் சொல்லியிருக்கிறது என்பதற்கு, கிரக தந்திர விஷயத்திலே பாண்டித்யம் பெறுவதாலேயே பண்டிதை என்று பதில் கொடுத்திருக்கிறார். கிரகதந்திரம் என்றால் வீட்டை நல்ல முறையில் நடத்துவது, இல்லறத்தை நல்லறமாக நடத்துவது, டொமெஸ்டிக் மேனேஜ்மெண்ட். அதை சாமர்த்தியமாக திறம்பட செய்கிற கலையில் தேர்ந்திருப்பதுதான் பெண்களுக்கு பாண்டித்யம். இப்படி ஆச்சாரியால் அபிப்பிராயப்பட்டிருக்கிறார்.